ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஜெயமாலினி ஃப்ரம் ஆரி கிரியேட்டிவ்ஸ். ஒரு அழகான கிராண்டான ஒரு பிளவுஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்றது இன்றைக்கி பார்க்கலாம். இந்த பிளவுஸ் வந்து பேக் ஓப்பன் வச்ச பிளவுஸ், அதால் பேக் ஒர்க் வந்து ஆரி ஒர்க் பண்ணால் என்ன மாதிரி பண்ணலான்றத பார்க்கலாம். ஆரி ஒர்க்கில் வந்து பேக் டிசைன் எடுக்கிறோன்னா, நீங்கள் பேக் ஓப்பன் வைக்கிறீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு மிடில் வந்து நீங்கள் கேப் விட்டுடணும், கட்டிங்காகவும் ஸ்டிச்சிங்காகவும். அதுக்கப்புறம் அந்த 1 இன்ச்லேருந்து நீங்கள் நெக் அளவு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ண ப்ளவுஸ் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக் லைனில் நாம் ஒரு பீட் ஒர்க் அழகாக கொடுத்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட், சாரீ வந்து எல்லோ சாரீ, க்ரீனும் பார்டரில் இருந்தது, அதனால் த்ரெட்லேயே லாங் ஃப்ரெஞ்ச் நாட், சீக்வன்ஸ், அந்த லீஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்தோசி வச்சு நாம் பேக்கில் வந்து நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அதே மாதிரி ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா, அதில் இப்போ இந்த நான் கிளாத் காமிச்சிருக்கேன், இதுலேயே உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய பார்டர், அந்த பார்டரில் இருக்க வந்து கீழே இருக்க போர்ஷனுக்கு நம்ம அந்த டிசைனே வந்து குந்தன் வச்சு, மெரூன் அண்ட் க்ரீன் குந்தன் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்கோம். பீட்ஸ், அவுட்லைனுக்கு பீட்ஸ் கொடுத்துருக்கோம். சென்டரில் ஒரு க்ரீன் போர்ஷன், பெருசாக இருக்க போர்ஷனில் நம்ம நெக் டிசைன் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி பீகாக்கும் அந்த லீஃப் இருக்க மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஜர்தோசியில் வந்து நம்ம லீஃப் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த மேலே இருக்க போர்ஷனும் நம்ம கீழே இருக்க பார்டர் மாதிரியே ஒர்க் பண்ணியிருக்கோம். மேலே இருக்க ஸ்லீவ் ஃபுல்லாகவே நம்ம பீட்ஸ் கொடுத்துட்டு அந்த ப்ளவுஸோட செல்ஃப் கலர்லேயே வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். அங்கங்கே லீஃப் மாதிரி இருக்க டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஃபுல்லாகவே நம்ம கை ஃபுல்லாகவே நல்லா கிராண்டாக ஒர்க் பண்ணிட்டோம். அது வந்து ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகாக மைன்யூட்டாக பண்ண ஒர்க் இது, நம்ம கிளையண்ட்டுக்கும் ரொம்பவே பிடிச்சது. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஸ்லீவுக்கு கொடுத்தோமோ அந்த மாதிரி கொடி பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்டிச் பண்ண பிறகு பேக் ஓப்பன் ப்ளவுஸு நம்ம வந்து நாட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்டிச் பண்ண பிறகு எந்த அளவுக்கு நம்ம அந்த நம்ம கட் சொன்னேன் இல்லையா, 1 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணவுடனே கரெக்டாக நம்மளுக்கு வந்து அழகாக உங்களுக்கு வந்துடும். இது போட் நெக் ஆக்சுவலாக, அதால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்னுக்கு போட் நெக் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், போட் நெக் மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக மேலே தான் இருக்கும் நெக்கு, அதால் தான் நம்ம சைடில் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த ஸ்டிச் பண்ண பேக் ஓப்பன் உங்களுக்கு தெரியும். அங்கங்கே பூட்டாஸ் கொடுத்துருக்கோம். இந்த ரெட் கலர் ப்ளவுஸுங்கிறதால சர்தோசி, அந்த எல்லோ த்ரெட் அண்ட் க்ரீன் த்ரெட்லாம் ரொம்பவே பிரைட்டாக ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துச்சு இந்த ப்ளவுஸை. இதுக்கான டேசலும் மேக் பண்ணியிருக்கோம். டேசல் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழே கொஞ்சம் ஹேங்கிங்க்கு பீட்ஸ் அண்ட் அப்புறம் அந்த டாசில் மாதிரி இருக்க அந்த கோல்டன் இதையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்லீவ்லேயும் பாருங்கள், ஸ்லீவ் எண்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். பீட்ஸ் வச்சு, பீட்ஸ் கோல்டன் பீட்ஸ், ரெட் பீட்ஸ் ரெண்டுமே வச்சு ஹேங்கிங் போட்டிருக்கோம். இது மேனிக்வின்ல இந்த ப்ளவுஸ் எப்படியோ அழகாக வந்திருக்குன்றது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டிசைன் பிடிச்சதா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்றது வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நல்ல ப்ளவுஸ் டிசைன்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நல்ல நல்ல ஒர்க்ஸ் எல்லாமும் நம்ம பார்க்குறதா இருக்கும். அதால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரிவர்ஸ் போடுங்க.